அனைவருக்கும் பக்தியுடன் கலந்த அன்பான வணக்கம், மாலை வணக்கம். இவர் குமோ ஆனந்தங்கள் பார்த்ததுன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் இப்போதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இவரு நிறைய பாதி நாள் வந்து யூஎஸ்ல இருப்பார், அமெரிக்காவில் இருப்பார், அந்த அப்புறம் இப்ப திருப்பதி தேசா வந்ததுல நினைச்சிட்டு மறுபடியும் ஜாஸ்தி சொல்றதுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் என்னுடைய சைல்ட்ஹுட்ல அது இவ்வளவு கேட்டிருக்கேன், போவோம் பாட்டுக்குள்ள போவோம் இல்லை. Na 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 na
Nanda Govinda, 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 Govinda
Na na na.
சங்கீர்த்தனத்துக்கு பாஷ்யம் சொல்றார், ஸ்ருதி தர என்ன வேத வேதாந்தம் படிச்சுக்கோ, என்ன வேணா அறிஞனா இருந்தா கூட ஹரி நாமத்தை உச்சாரணம் பண்ணினால்தான் பரிபூர்ண ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அவர் மட்டும் இல்ல, விஷ்ணு சுத்தத்துல சொல்லிருக்கா, துருவாசோஜனாசகா ஒரு சுதிகும் சகாரா, துருவாசோனா உயர்ந்த பதவியை அடைந்தல், அஸ்யன்னா அவருடைய கீரியம்னா நாமத்தை, யாருடையன உருட்சுதிகம் இல்லை, லோகத்தை சதா ரட்சித்துக் கொண்டிருக்கும் சாட்சாட்சி மகாவிஷ்ணுவின் நாமத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ வள உயர்ந்த பதவி அடைகிறார்கள். விஷ்ணு சுத்தம் வேதம் சொல்றது. அதனால பகவான் நாமத்தை முடிஞ்ச வரைக்கும் ஸ்மரணம் பண்ணணும். Oh, my God.
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
இந்த இடத்துல படுத்துட்டு ஏ நாராயணா இங்க வாப்பா ரங்கநாதா விட்டலா பண்றங்க வா அப்படின்னு கூப்பிட்டோம்னா பகவான் அதுக்கு நிந்திக்க நம்மளை நிந்திக்க மாட்டான் வெறுக்க மாட்டான் சகிக்க மாட்டான். அப்படி படுத்துட்டு இருக்கும் போது கூட நம்ம பக்தன் நம்ம நம்மளை கூப்பிடறானே நம்ம பேரை சொல்றானே ஞாபகம் அப்படின்னு அதை ரசிப்பான். மேடையுட்டு எழுந்து வந்து ரெண்டு கை நீங்க பாடுறா நீதாப்பா எல்லாம் எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். நலக்கிய முக்தி தன சம்பத்த சங்க சங்க எனக்கு வேற ஜென்மத்தை கொடுறா வேண்டாம் சொல்ல எத்தனை ஜென்மா வேணா கொடு ஆனா உன்னுடைய தாசனாக சந்த சங்க சந்த சங்கத்துல இந்த சங்கத்தை எனக்கு கொடு அகண்ட பிரேமாச்சா அகண்டோல பிரேம பக்தியில திளைச்சு என்ன மறந்து நான் மெய் மறந்து ஆடுவேன் அந்த சங்கத்தை கொடு. நலக்கிய முக்தி தன சம்பத் ஆகே என்னுடைய தனமும் சம்பத்தும் இந்த காவேரி ஸ்நானத்தை எனக்கு கொடு புண்ணியனை ஸ்நானத்தை எனக்கு கொடு வேற ஒன்றும் வேண்டாம். அதுதான் பிரேம பக்தி. இது எதிர்பாராம பகவான் தான் வேணும் பகவான் தான் எல்லாம் பகவான் நம்ம கிடைச்சிட்டா அப்புறம் எல்லாம் தானா வரும். அதை புரிஞ்சுட்டு ரெண்டு கையை தூக்கி ஆட ஆரம்பிச்சோம்னா பகவான் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சோம். நாச்சாகே கோவிந்த துக்காமணே முக்கி நம்ம வாணி இந்த வாழ்க்கைங்கிற மார்க்கத்துல பகவன் நாமத்தை ஸ்மரணம் பண்றத அனுஷ்டானமா வச்சுட்டோம்னா உபா சக்கரபாணி சங்க சக்கர கையில வச்சிருக்கானே அது எதுக்குன்னா இந்த கலியுகத்துல பக்தால சம்ரட்சணை பண்றது மட்டும் பக்தா சாட்டி தேவனை கரெக்டி கிருஷ்ணாவதாரத்தை கம்சனை பண்ணா ராமாவதாரத்துல ராமனை கொண்டா ஒவ்வொரு அவதாரத்திலயும் ஒவ்வொரு அவதார சங்கல்பம் பக்தால் தான் கேட்கலாம். பக்தாளுக்கு என்னப்பா பண்ண கிருஷ்ணா என்ன பண்ண மகா சம்சாரார்ணவ மக்தா பாமரஜனான தார ஏற்று சந்தம் மகா சம்சாரத்தை மாட்டிட்டு வேற எதுக்குமே அவகாசம் இல்லாம நாழிகை இல்லாம என்னால காத்தாலே எழுந்து அனுஷ்டானம் பண்ண முடியாது இந்த ஆபீஸ்க்கு டைம் ஆகுது குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது சாயங்காலம் வரத்துக்கே எனக்கு மணி ஆயிடும் சீக்கிரம் சாப்பிடுறதுனால காலத்தால திருப்பி சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு லௌகீக சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்குவா அவ என்ன பண்ணுவா நாராயண சித்திர சொல்ற எந்த திக்க பார்த்து எந்த காலத்துல கவலைப்படாது மெய் முறிது எழுதலே கிருஷ்ணா என்னவாதே தூங்கி எழுந்துட்டு இருப்பது சோம்பல் முடிப்பியே ஆகும்னு சொல்லாம கிருஷ்ணான்னு சொன்ன எந்த எப்ப அவகாசம் கிடைக்குமோ அப்படியோ உபயோகப்படுத்து பகவான் நாமத்தை சொல்றத இந்த திக்க பார்த்துதான் இந்த காலத்துலதான் இந்த தேசத்துலதான் இவாதான் அப்படின்னு இல்லாம யார் வேணாலும் எப்படி வேணாலும் படுத்துட்டு உட்கார்ந்து நின்றுட்டு ஓடிட்டு நடந்துட்டு இப்படி ஒரு வழிபாட்டு முறை வேற எந்த மதத்துல இருக்கு வேற எந்த சித்தாந்தத்துல இருக்கு. சித்த சர்வ சுலபே ரொம்ப சுலபமான வழி பகவான் எதுக்கும் தயாரா நிக்கிறான் பாண்டங்கன்னா இடுப்புல கை வச்சுட்டு இருக்கான் எந்த ஆயுதமும் கிடையாது கேட்டன கூப்பிட்டோன்னு கையை கொடுக்கறதுக்கு தயாரா பெருமாள்லப்பா வெறும் கள்ளன் திருட என்னத்தை திருடுவான் மாயாத பாந்தாகா பதி நீமத தியாகா திகம்பர கோபி படிச்சுன்னு கோபிச்சந்திரன் கேட்டுமா தமால நீலகா இல்ல மேகசியாமலா
அந்த மரா மராவே மரா 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 சரியா மாறும். தப்பாவே பகவான் சொல்ல முடியாது, இருக்கிறதுலயே சுலபம். அப்படின்னா அதை சொல்லிதான் பிரேம பக்திய நிலைநாட்டும். பிரேம பக்தி வரணும்னா குரு கிருப்பா வரணும். குரு கிருப்பா அஞ்சன பாய மேலே பாயி ராம வினா கட்சி தேக்கத்தன குரு கிருப்பை அஞ்சன மாதிரி கண் மயில் மாதிரி இருந்திருக்குன்னா அதுக்கப்புறம் தெரியலன்னா ராமரை தவிர வேற ஒன்று தெரியாது அப்படின்னு. அந்த ராமா பாகிரே ராமா தகா தேகே வகா பூர்ணஹிகா சத்குரு கிருப்பை எல்லாத்துக்கும் வருஷம்னால சத்குரு தியானம் முடிச்சு மேற்கொண்டு நாம சங்கிருக்கோம். சத்ய தர்மராய ச Oh, my God.
இருந்தாலும் கோபால விலாசினி ராதை மகாலட்சுமி எல்லாரும் பேரும் வருது. இது ஒரு மனுஷரை பத்தி தான் சுவாமி. கோபால விலாசினா ராதை தான் பழைய சத்ரத்தாதி முட்டாசினி அழகான ரத்னங்கள் பதிச்ச வலையில போட்டுக்கிறது தான் அந்த ராதைக்கு ரொம்ப பிரேமை. ராதா பத்தி ராதையோட பத்தி சாட்சாத் கிருஷ்ணன் தான், அதே கிருஷ்ணன் தான். ஆனால் ராதாபதி பாதபத்ம பஜனே கிருஷ்ணனை பாதாரங்களை சதா பஜனம் பண்ணுவதால் மட்டும் பேரானந்தம் அடையக்கூடிய மகான் சத்குரு. புன்றிகம் போட்டு அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆனா இந்த ஜெயதேவரை பத்தி சொல்லும் போது மாத்திரம் சற்ற தகவானியே சொல்றான். முதல்ல ராதையை பத்தி, ராதைக்கு விளையாடி போட்டுக்கிறோம்னா பிடிக்கும். இந்த ராதையோட பதியான கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணனை பஜனை பண்ணுவதால் மட்டும் ஆனந்தம் அடையக்கூடிய மகான்னு பகவான பகவத்பரமாவே இந்த ஸ்லோகம் ஒரு மனுஷரை பத்தி வேற யாருக்குமே அப்படி கிடையாது. வேற எந்த குருவை பத்தி யாரை பத்தி சொல்றதா இருந்தாலும் இவ அப்படி இருப்பா, அவர் கருப்பா இருப்பார், சேப்பா இருப்பார், வச்சரமா இருப்பார், குட்டையா இருப்பார் அப்படின்னு சொல்லுவாள் தவிர. ஆனா இந்த ஜெயதேவ சத்குரு அவர் என்ன மாதிரி பிரேம பக்தி காவியம் பண்ணிட்டு இருந்தா இதுல ஜீவாத்மாவும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஐக்கியமாற மாதிரி சிங்கார காவியமா பண்ணியிருக்க மகாபெருமா சொல்வாளா. சீத்தையோட அசோகவன சீத்தையோட துக்கத்தையே ராதை நிந்தத்தி சந்தனம் இந்து கிரணம் ஒரு எத்தி ஒரு சன்னியாசி எப்படி இருப்பானோ சந்தனம் கிடையாது, வேற எந்த லௌகீக சுகமும் கிடையாது. அதே மாதிரி ராத ஒரு உன்னதமான நிலையை அடைந்து பகவான் கிருஷ்ணன் இருந்தா போறோம், வேற எந்த கிருஷ்ண தர்சனம் கொண்டு போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிற உன்னத நிலைக்கு கிரக தாப நிலைக்கு தள்ளப்படுறான். ஒரு கதை சொல்லுவான். பகவான் துவாரகையில இருக்கும்போது ருக்மிணி சாயலட்ச சூடா பால் கொடுக்குறா, சீரம் கொடுக்குறா. பகவானுக்கு தினம் கொடுக்கறது வழக்கம், அன்னைக்கு கொஞ்சம் சூடா காட்சி எடுத்துன்னு வந்துடும். நல்ல சூடா இருந்தது சீரம். பகவான் ரூபாய் கொடுக்குற ரொம்ப சுட்டுறது பகவானுக்கு சுடுறதா இல்ல பகவானோட லீலையா தெரியாது, பகவானுக்கு சுடுமா எல்லாமே அவரோட சிருஷ்டி தானே. ஹே ராதே அப்படி வேணும்னு சொன்னதா அப்படியே பகவானுக்கு தான் பிடிச்சேன். ருக்மிணி பால் கொடுத்தவர் ருக்மிணி பக்கத்துல நிக்கிற ஆத்துக்காரி ருக்மிணிக்கு சட்டுக்கு போகும் வந்ததுதான், சுவாமி நீங்க என்னதான் ராதர் உங்களோட பால்ய சிநேகிதியா இருக்கலாம், அதுக்காக உங்க தர்மபக்தி இல்லையானா நான் உங்களுக்கு பிரியமா ஒரு வாய் சீரம் கொடுத்துருக்கேன், நீங்க என் பேரை சொல்லியிருக்கலாம் இல்ல உங்க பேரையே சொல்லிட்டுருக்கலாம். ஏழாவது வருஷத்துல வந்து பகவான் ராதையை தேடிட்டு வரும்போது ராதை கிடைக்காது. கிருஷ்ணனே சொல்ற ஹரி ஹரி இவ்வளவு சோகமா இருக்கே ராதே ராதையினால கண்டுபிடிக்க முடியாது. பகவான் தன்னுடைய நாமத்தையே சொல்லிக்கிற பகவானுக்கே வேற கதி கிடையாது, அவரோட நாமத்தை தான் சொல்லிக்கிற பகவானோட பகவான் நாமம் பேசுங்கிறார். திரௌபதி ஹரின்னு ஒரு தடவை தான் கூப்பிட்டா, கிருஷ்ணனால வர முடியல, கிருஷ்ணன் துவாரகையில இருக்கான். ஆனா அந்த ஹரின்னு சொல்ற நாமம் அவளை கவர் அந்த க்ஷணத்துல பகவானுக்கே ஒரு ஆபத்துனா கூட அவன் தன்னுடைய நாமத்தை தான் சொல்லிக்க ஹரி நாமம் அவ்வளவு வஸ்தி அவ்வளவு வலிமையானது. இவர் அந்த ஹரிநாமத்தையும் சொல்லல, ராதே இங்க ராதையோட விலாசத்தை எழுதி கொடுக்க நான் போய் பார்த்துட்டு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப கோபமா ராதையோட விலாசத்தை வாங்கிட்டு புரியும். ராதையோட திருமாளிகை வந்து அடிஞ்சா கதவை தட்டினான், அழகான திருமாளிகை ராதை இருந்தது, விஷபாலன் போனாயரோட புத்திரி கோகுலத்துல பெரிய மாளிகை ராதையோட மாளிகை கதவை தட்டினா ரொம்ப ஒரு அழகான ரொம்ப அழகான ஸ்திரீ கதவை தரக்கிறா. ஹே ராதே அப்படின்னு அனுப்பினேன், நமஸ்காரம் தேவி, நான் வந்து ராதே இல்ல பார்த்து படிப்பேன், நீங்க உள்ளுக்குள்ள அடுத்த துவாரத்துக்கு போக மாட்டேன். சரி அடுத்தது ரொம்ப அதோட அழகான துவாரம் அது தட்டினா அதோட அழகான ஒரு ஸ்திரீ தரக்கிறா. ஹே ராதே ராதே இல்ல தேவி உள்ளது அப்படின்னா இதே தெரியும் எட்டு துவாரம் தரத்தா ராத இல்ல ராத இல்ல எட்டாவது துவாரத்தை தட்டினா தரத்தா ஒரு முகத்தெல்லாம் வடு வடு உண்ட ஒரு ஸ்திரீ தரந்தா ஏ படிப்பெண்ணே ராதே
ஆகாரா. ரொம்ப ஆச்சரிய பத்மினிக்கு ராதன்னா ரொம்ப அதிசுந்தரமா இருப்பான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி ரொம்ப வடுவோட ரொம்ப மோசமா இருப்பானே, யாரு இவதான் ராதியா, நீதான் ராதியா? ஆமா, என்னுடைய சுவாமிக்கு நான் இன்னைக்கு ஒரு வாய்ச்சீரம் கொடுத்தேன். எதுக்காக ஒரு உன்னுடைய பேரை சொல்ற, நீ வந்து பகவானுக்கு பால்ய ஸ்நேகிதியா இருக்கலாம், ஆனா நான் இப்ப ஒரு அவரோட தர்மபத்தினி இல்லையா, அவர் எப்படி என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது இல்ல விஷயம், நீங்க கொஞ்சம் சூடா கொடுத்துட்டேன். பகவானோட சிருஷ்டியெல்லாம் பகவானுக்கு அது கண்டிப்பா சுடாது. அவரோட ஹிருதயத்தை நான் இருக்கேன், எனக்கு சுற்ற போடுதேனே பகவான் என்னுடைய நாமத்தை சொல்றேன்னு பூரிச்சு போயிட்டாராத. எப்படி சாஷ்டமா ராதைக்கு இவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணா? பிரேம பக்தின்னா அதுதான், ராதையோட பிரேம பக்தி. இந்த கீத கோவிந்த காவியத்துல ரொம்ப அழகா விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த தன்னை ராசலீலையில சேர்த்துக்கலன்னும் போது கூட பகவானை நிந்திக்காம பிகவதி வனே ராதா சாதாரண பிரணயகரூ விகலிதரிஜ உக்கர்ஷாந்து, ஏ கிருஷ்ணா இந்த சாதாரண கோபியுடமா நீ ராசலீலை செய்தாய். விகரதி வனே ராதா, ராதை கேட்கிறார், ஏ கிருஷ்ணா சாதாரண பிரணயகரும் பேச ஆரம்பிச்சாலா என்ன திட்ட போறான் எல்லாரும் நினைச்சா, சக்தி நினைச்சா கிருஷ்ணனை நல்லா சரியா வெய்ய போறான். கொச்சித்த பிளந்தா குஞ்சே மதுவிரத மண்டலி கிருஷ்ணா இவ்வளவு அதிசுந்தர ரூபத்தை வச்சிருப்பியே, என்ன சேர்த்துக்காம பேட்டியே? உன்னுடைய ரூபத்தை நான் எப்ப திரும்பி பார்க்க போறேன்? சந்திர கச்சாரு, உன்னுடைய கோபி சந்திரன், சந்திரன் மேல பளிச்சில்லா இருக்கும். உன்னுடைய நீல முக்காரவித்தம் நீல மேகம் மாதிரி இருக்கும், கருத்த கேசம் கருத்த மேகம் மாதிரி இருக்கும், நீல முக்கம் நீல வானம் மாதிரி இருக்கும். உன்னுடைய வர்ணஜாலமான மயிர்ப்பியை வச்சிருப்பிய வானமே மாதிரி வர்ணஜாலமானா இருக்கும், என்ன அதிசுந்தர ரூபம்! அதே மாதிரி ராத வர்ணிச்சாம கிருஷ்ணவர் யாரும் அதிசுந்தர மோகன மதுரி பூர்வம் அவரை ஒட்டி நீத்தாள ராத அந்த அஞ்சாவது வருஷத்துக்கு பாடும். சஞ்சகந்தா மதுரை மோகன